வெல்கம் டு ஜூகி மித்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாம்பே அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நல்ல தண்ணீர் விட்டு நம்ம கலந்துக்கலாம். பால் எப்படி இருக்குமோ தண்ணி அந்த மாதிரி நம்ம கலந்து விடணுங்க. கெட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன், இந்த பதத்தில் நம்ம கலந்துக்கலாங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவருக்கு நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூடுதலாக இருக்கும்னு நினச்சிங்களா, 1.5 கப் சர்க்கரை சேர்த்துங்க. முதல்ல நான் கடாயில் 1 கப் சர்க்கரையை நான் இதில் போடுறேங்க. இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணீர் விடலாங்க, அதிகமாக வேண்டாம். இந்த சர்க்கரை கரையும் போதும் நம்ம கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. எந்தவித பாகுபதமும் நம்ம பார்க்க தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சால் போதுங்க. இந்த சமயத்தில் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க, நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி கெட்டிப்பட்ட பிறகு நம்ம 1 கப் சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கலந்து விடலாங்க. இது ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு இந்த அல்வா ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாங்க. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். முதல்ல 1 ஸ்பூன் நெய்யை நம்ம இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போது 2வது ஸ்பூன் நெய்யை நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமை இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாதாம் சேர்க்க விருப்பப்படலைன்னா முந்திரியும் நீங்கள் சேர்த்துங்க. நம்ம விட்ட நெய் வந்து அப்படியே நம்மளுக்கு அடியில் தனியாக பிரிஞ்சு வருது தாங்க பதம். இப்போ ஏலக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் பொடியை. நான் ஒரு தட்டில் நல்ல நெய்யை தடவி வச்சுருக்கேங்க. பாருங்கள், கலர் உங்களுக்கு மஞ்சள், சிவப்பு, பச்சை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேங்க. இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சூப்பராக அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி போடும்போது எப்படி பாருங்கள் அல்வா எப்படி கொட்டுது பாருங்கள். நீங்கள் இதை தனியாக சாசரில் போட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தட்டில் நம்ம பரப்பி விட்டு ஆறின பிறகு, நம்ம 1/4 பாகம் ஆறின பிறகு கட் பண்ணி அதை நம்ம எடுத்து பசங்களுக்கு கொடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க. அல்வாவை பிளேட்டில் போட்டு சமன்படுத்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம நல்லா சமன்படுத்தியாச்சு. இது 1/4 பாகத்துக்கு ஆறின பிறகு நான் கட் பண்ணுறேங்க. இது குழந்தைங்களுக்கு சட்டுன்னு நம்ம அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பாம்பே அல்வா ரெடிங்க.